அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 எண்களின் கூட்டு சராசரி -7, 10 நம்பரோட கூட்டு சராசரி, இந்த வார்த்தையை நான் போச்சிங்க, -7 விடை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி என்ன? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த கூட்டு சராசரி கணக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு கூட்ட சொன்னாங்கன்னா அந்த விடை கூட கூட்டிக்கிறோம், அந்த கூட்டு சராசரி கூட கழிக்க சொன்னாங்கன்னா கழிச்சிக்கிறோம். சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிதான கஷ்டம் கிடையாது. சரி, இதுவே வந்து கூட்டு சராசரிக்கு பதிலாக திட்ட விளக்கமோ இல்லை விளக்க வர்க்க சராசரியோ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்கிறது? இதுதான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட்டு சராசரியை பொறுத்த வரைக்கும் கூட்டி ஒவ்வொரு நம்பர் கூடயும் இந்த நம்பரை கூட்ட சொல்லுவாங்க, இல்லைனா கழிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். பெருக்கல் வகத்தில் வராது. அதனால் கூட்ட சொன்னாங்கன்னா கூட்டிக்கிறோம், கழிக்க சொன்னாங்கன்னா கழிச்சிக்கிறோம். அது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எதுக்கு கூட்டு சராசரிக்கு? இதுவே திட்ட விளக்கமோ இல்லை விளக்க வர்க்க சராசரி கேட்டிருந்தாங்கன்னா என்ன அப்படின்னா, கூட்டினாலும் கழித்தாலும் மதிப்பு மாறாது. நல்லா பார்த்துங்க, கூட்டினாலும் கழித்தாலும் ஒவ்வொரு நம்பர் கூடயும் 5 கூட்டினா புதிய எண்களின் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதை இப்போ ஒரு கேள்வி நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். 10 எண்களின் திட்ட விளக்கம் -7, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதிப்பு மாறவே மாறாது. அப்படியே அந்த -7 அப்படியே விடையை நம்ம எழுதிக்கலாம். அப்போ திட்ட விளக்கமோ விளக்க வர்க்க சராசரியோ கொடுத்தாங்கன்னா கூட்ட சொன்னாலும் கழிக்க சொன்னாலும் மதிப்பு மாறாது. அந்த மதிப்பை எடுத்து அப்படியே நம்ம விடையில் எழுதிக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்து கூட்ட சொன்னால் கழிச்சிக்க சொன்னால் மாறாதுன்னு சொல்லிட்டேன். வேறு எதுக்கு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருக்க சொன்னாலோ வகுக்க சொன்னால் மட்டும் மாறும். பெருக்க சொன்னாங்கன்னா வகுக்க சொன்னாங்கன்னா மட்டும் அதை அப்படியே பெருக்கி போடுங்க, வகுத்து போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி சொல்கிற மாதிரிங்க, 10 எண்களின் திட்ட விளக்கம் -7, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 பெருக்கினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, -7 5 பெருக்கிட்டோன்னா -35. இதே 5 வகுக்க சொன்னாங்கன்னா -7/5. அப்போ பெருக்க சொன்னால் பெருக்கி போட்டுடுறோம், வகுக்க சொன்னால் வகுத்து போட்டுடுறோம், கூட்ட சொன்னால் கழித்து சொன்னால் மட்டும் அப்படியே எடுத்து போடுறோம். இதுதான் முடிஞ்சிங்களா கான்செப்ட்டு? இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, திட்ட விளக்கம்னு கொடுத்தா இங்கே கீழே நம்மளுக்கு கேள்வி கேட்டு கடைசியில் முடியறதும் திட்ட விளக்கமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதில் மாறுச்சுன்னா என்ன பண்ணுறது? உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 10 எண்களின் திட்ட விளக்கம் -7, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டினால் கிடைக்கும் புதிய விளக்க வர்க்க சராசரி, அதாவது திட்ட விளக்கன்னு மேலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த நம்பரை வந்து விளக்க வர்க்க சராசரிக்கு மாற்றுறோம். கேள்வியில் என்ன கடைசியாக கேட்குறோம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறோம். எப்படி மாற்றுறதுன்னா, திட்ட விளக்கத்தை வந்து விளக்க வர்க்க சராசரியாக மாற்றணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இதே விளக்க வர்க்க சராசரி மேலே கொடுத்துட்டு கீழே திட்ட விளக்கு நம்ம கேள்வி இருந்தால் திட்ட விளக்கமாக மாற்றும் போது ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ திட்ட விளக்கத்தை வந்து விளக்க வர்க்க சராசரியாக மாற்றும் போது ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இதே விளக்க வர்க்க சராசரி வந்து திட்ட விளக்கமாக மாற்றும் போது ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், முதல்ல அந்த நம்பரை மாற்றிட்டு அப்புறம் நம்ம அசிஷனெலாம் எப்படி செய்வோம்? கூட்டினா மாறாது, கழிச்சா மாறாது, பெருக்கினா பெருக்கிக்கணும், வகுத்தா வகுத்துக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அப்போ திட்ட விளக்கத்தை வந்து விளக்க வர்க்க சராசரியாக மாற்றணும்னா எந்தெந்த கணக்கில் மாற்றுவீங்க? ஃபஸ்ட்டு திட்ட விளக்குன்னு இருக்கும், கீழே வந்து விளக்க வர்க்க சராசரி அப்படி மாறி வந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு அப்புறம் கணக்கு போடுறோம். இதே மேலே விளக்க வர்க்க சராசரி கீழே திட்ட விளக்கம் வந்ததுன்னா ரூட் கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 16, இப்போ நான் ஒரு கேள்வி படித்து காட்டுறேன். 10 எண்களின் விளக்க வர்க்க சராசரி 16, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 பெருக்கினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம். மேலே விளக்க வர்க்க சராசரி கீழே திட்ட விளக்குன்னு இருக்குது. அப்போ முதல்ல விளக்க வர்க்க சராசரி வந்து திட்ட விளக்கமாக மாற்றுறேன் நான். எப்படி மாற்றுவேன்? ரூட் கண்டுபிடிப்பேன். 16 ரூட் கண்டுபிடிச்சா 4. இப்போ ஒவ்வொரு நம்பர் கூடிய 5 பெருக்குன்னா 4 × 5 = 20. முடிஞ்சிச்சா? அப்போ ஆன்சர் வந்து 20. நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளோதான் கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த கணக்கு வந்துடலாம். 10 எண்களின் கூட்டு சராசரி -7, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டு சராசரியை பொறுத்த வரைக்கும் கூட்ட சொன்னால் கூட்டிக்கணும், கழிக்க சொன்னால் கழிச்சிக்கிறோம். இப்போ விடை என்ன கொடுத்துருக்காங்க? -7. 5 கூட்டணும்னு சொன்னதால என்ன செய்யணும்? நம்ம ஒரு 5 கூட்டிடலாங்களா? அப்போ -7 + 5 என்ன வரும்? -2 விடை. இதுவே இந்த கேள்வி இன்னொன்று எப்படி கேட்குற மாதிரி, 10 எண்களின் கூட்டு சராசரி -7, ஒவ்வொரு எண்ணுடனும் -5 கூட்டினால், நல்லா பார்த்துங்க, -5 கூட்டினால்
கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் 7, மைனஸ் 5, மைனஸ் 12ன்னு போடணும். நல்லா பார்த்தோம், கேள்வி நல்லா பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, இதே கேள்வி, 10 எண்களின் கூட்டு சராசரி மைனஸ் 7, ஒவ்வொரு எண்ணுடனும் மைனஸ் 5ஐ கழித்தால், நல்லா பாருங்கள், ஒவ்வொரு எண்ணுடனும் மைனஸ் 5ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி. பாருங்கள் அந்த விடை முதல்ல எழுதிக்கிறோம். கழிக்கணும்னு சொன்னால் மைனஸை போட்டுட்டு அப்புறமேட்டு தான் அந்த என்ன எந்த நம்பரை கழிக்க சொல்லியிருக்காங்க, மைனஸ் 5 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் 7, மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 5 கூட்டினா மைனஸ் 2. அப்போ நல்லா தெளிவாக பார்த்து கூட்ட சொன்னாங்கன்னா ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டு அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம், கழிக்க சொன்னாங்கன்னா மைனஸ் போட்டு அந்த குறியை எடுத்து அப்படி அந்த என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை கொடுத்துட்டு கரெக்டாக, ஏன்னா இதில் ஒரு நம்பரில் மாறும் எல்லா, இப்போ நம்ம போட்ட எல்லா விடையுமே கீழே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் அந்த விடை வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. அதனால் நல்லா சரியாக ஞாபகம் வச்சுக்கிங்க, கூட்ட சொன்னாங்கன்னா கூட்டி போடுங்க, கழிக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.